ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ தசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசி ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கன்னிராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் உங்களுடைய ஜாப் இல்லை ஜாபில் உள்ள ஸ்ட்ரெஸ் இல்லை உங்களுடைய எக்கனாமி இது ரிலேட்டடாக முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி இந்த ராசிக்கு 10th house பிளானட் வந்து மர்க்குரி. மந்தோடைய பிகினிங்கில் 11th house புதன் வலுவான இடத்துல, 10th இடத்துல வந்து சுக்ரன் ராகுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேவரான ஒரு இடம் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா சனி 5ல, அதாவது சனி வந்து 5th house வக்கரம் அடைஞ்சிருக்கு, குரு 4th இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கு, குரு பார்வை 10ல விழுது, செவ்வாய் பார்வை 10ல விழுது, புதன் 11th இடத்துல, சூரியன் 11th இடத்துல, சுக்ரன் ராகு 10th இடத்துல, கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே 10th இடத்தை ஃபோக்கஸ் பண்ணுது ஆல்மோஸ்ட். நீங்கள் நல்லா பாருங்கள், மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 11, 10 வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் கெயின் மணி ஆர் உங்களுடைய ஜாப் இது ரிலேட்டடாக எல்லா விஷயமும் 10, 11. 10னா உங்களுடைய வேலை ஜீவனம், 11னா அதில் உள்ள லாபம், அதில் உள்ள வருமானம், அதில் வந்து நீங்கள் என்ன பெனிஃபிட் எடுக்க போகிறீங்க. 10ல சுக்ரன் ராகு, ஸோ 10th கனெக்ட் பண்ணியிருக்கா. 11ல சூரியன் மர்க்குரி, புதன் சூரியன் உங்களுக்கு 11th house கனெக்ட் பண்ணியிருக்கு. குரு பார்வை 10, செவ்வாய் பார்வை 10, சனி பார்வை 11. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா கிரகத்துடைய கனெக்டிவிட்டியும் இருக்குது. கேதுவும் உங்களுக்கு 10th இடத்துல பார்வை பதியும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் வேலை ரிலேட், அதாவது உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக, உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மாதிரி, இது ஒரு பேசிக் ப்ரூஃப். ஸோ கன்னி இந்த முயற்சிகளுக்கோ இல்லை இது பற்றின சிந்தனைகளுக்கோ நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இது எவ்வளோ நாள் கொடுக்கலாம், மாதம் முழுக்க இந்த மாதிரி தான் இருக்க போதா? பார்த்தீங்கன்னா 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் சில சேஞ்சஸ் இருக்குது. 16th ஆஃப் ஆகஸ்ட் என்ன நடக்குதுன்னா சூரியன் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடும். ஸோ கன்னிக்கு 12th house சூரியன் கனெக்ட் ஆகுது. அந்த இடத்துல செவ்வாயுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு 8th house கனெக்ட் பண்ணிக்கும். லார்ட் ஆஃப் 8 in 8, லார்ட் ஆஃப் 12 in 12, அதாவது 12 கூடியவன் 12ஆம் இடத்துலையும், 8 கூடியவன் 8ஆம் இடத்திலும் இடம் பெயர்ச்சிகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் சொல்கிறோம், 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் சொல்கிறோம். இரு வீட்டுகளுக்கு அதிபதிகள் அதே வீட்டில் இருக்கும் பொழுது இது விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம்.
விபரீத ராஜயோகம்னா என்ன? எட்டு அப்படிங்கிறது பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் ஒரு காரசார விவாதங்களையும் கசப்பான அனுபவங்களையும் சந்திக்கிற இடம் எட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும் போது அந்த கெடுபலன் நடந்த பிறகு அதுவே நன்மையிலையும் கொண்டு போய் முடிக்கும். ஏன்னா அது ஆட்சியோடு இருக்கு இல்லையா, அதோடைய தன்மையை அது ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல ஒரு நெகட்டிவான ஒரு ஃபோர்ஸ் வர மாதிரி இருக்கும், அப்புறம் அது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். இந்த சேம் வே டுவெல்த் ஹவுஸில் உள்ள சூரியன், 12 உள்ள சூரியன் விரயங்களாக கொடுக்கும், செலவு, டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஆனால் அந்த வேஸ்ட் பண்ணதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக டர்ன் ஆகிடும். அதுதான் வந்து உங்களுக்கு சூரியன் 12 இடத்துல. இந்த ரெண்டு வகையாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குரு 4 இடத்துல, அதே மாதிரி கேது 4th ஹவுஸில். கன்னியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் கூடுதல் ப்ரையாரிட்டி கொடுத்தால் நல்லது. ஏன்னா 4 and 5 வந்து எப்பயும் சி 4 and 5 அப்படிங்கிறது உங்களுக்கு மேஜர் என்னென்னா இந்த ஹெல்த்தை கனெக்ட் பண்ணுற இடம். 4, 5, 6, 7, 8 எல்லாம் 4 வந்து சுகஸ்தானம், 5 வந்து உங்கள் மைண்டை கனெக்ட் பண்ணுற இடம், 6 வந்து நோய்கள், 7 வந்து உங்களுக்கு மரணத்துக்கு நிகரான கண்டங்கள், 8 உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். ஸோ வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டாக கனெக்ட் பண்ணுறது. 4th ஹவுஸில் குரு கே வந்து ஸ்டமக் ரிலேட்டாக சில இஷ்யூஸ் கொடுக்குறது, பேர்னிங் சென்சேஷன் கொடுக்குறது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. 5th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால மனசில் வந்து இனம் புரியாத ஒரு ஏக்கம், ஒரு கவலையில் ஏக்கம், ஆன்சைட்டி, ஒரு பயம், தேவையற்ற ஒரு பயம், பதட்டம், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதன் 17 அவரும் வந்து 12th ஹவுஸை சூரியனோட கனெக்ட் பண்ணிக்குவார். ஸோ 17th ஆகஸ்ட்டில் புதனுடைய டிரான்சிட் வந்து சூரியனுடைய இருக்கும். 16 வந்து சூரியன் வந்தோம்னா 17 புதன் வந்துடும். ஒன்ஸ் புதன் வந்து 12th ஹவுஸை கனெக்ட் பண்ணிச்சுனா உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்க ஆரம்பிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 1st ஆகஸ்ட்டில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. 2nd ஆகஸ்ட்டில் கரியர் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட் 1st ஆகஸ்ட். இதுதான் நீங்கள் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய கல்யாண முயற்சிகள் இது ரிலேட்டாக எப்படி இருக்குது? ஃபேமிலி, குடும்பம், மேரேஜ், குடும்ப சந்தோஷங்கள்லாம் எப்படி இருக்கும்? 7th ஹவுஸில் செவ்வாய், 7 செவ்வாய் தான் செவ்வாய் தோஷம் நம்ம பொதுவாக சொல்கிறோம். இப்போ கன்னிக்கு செவ்வாய் முதல்ல ஃபேவரான பிளானட்டான்னு கேட்டால் கிடையாது. 7 செவ்வாய் தான் திருமணத்துக்கு தடை, கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எடுத்தவொடனே ஒரு தடை, ஒரு பிரேக். அடுத்து அந்த டிரான்சிட் எங்கே நடக்குது? 8 நடக்குது, 16th ஆகஸ்ட்டில். ஸோ 2nd ஆகஸ்ட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிரேக், முதல்ல ஒரு பிரேக், அப்புறம் இன்னொரு பிரேக், ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டைம் மாதிரி தான் அந்த இதில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக முயற்சி பண்ணவங்களுக்கு தடங்கள் நிறைய வரும். குருவும் 4 இடத்துல. குடும்ப வாழ்க்கை அதுவாக நிம்மதியாக போகுமா? நிறைய சஞ்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்ரன் ராகுவோட இருக்குது, செவ்வாய் 7 இருக்குது, செவ்வாய் பார்வை 1st ஹவுஸில், அதாவது உங்கள் ராசியில் கண்ணிலையும் விழும், 2nd இடத்துலையும் விழும், வாக்குஸ்தானத்துலையும் விழும். வாயை திறக்கக்கூடாது. ஸோ வாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை, அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுடைய கரியர் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஹெல்த்தில் கேர் எடுத்துங்க. இது மாதிரி ஒரு ஒரு டோட்டல் ஐடியாஸை வந்து பிளான் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தை அழகாக நீங்கள் கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன். தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவ் போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இது இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோடய பேரில் பண்ணலாமா, இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது ரெண்டு டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை, ஏன் நடக்கலை, அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும். ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு
ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.